Hi friends, welcome to Aivar Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திணை உப்புமா. தேவையான பொருள் திணை. திணையை வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய், வெங்காயம், தேவைக்கேற்ப உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தனியா, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, கடலப்பருப்பு, கடுகு. கடுகு உளுத்தம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு அது கூட போட்டுக்கலாம். அது கூட நம்ம வெங்காயமும் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை. அப்ப திணை ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சிருக்கோம் ரவா மாதிரி. அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊத்திக்கணும். தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு திணையை ரவாயை போட்டு நல்லா கிண்டணும். தண்ணி கொதிச்சிடுச்சுங்க. திணை ரவாவை போட்டு நல்லா நம்ம உப்புமா செய்யற மாதிரியே செய்ய வேண்டியதாங்க. கட்டிப்படாம ரவாக்கு பதிலாக நான் திணையை வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் ரவா பதத்துக்கு. இதோ பாருங்க, நம்ம திணை உப்புமா ரெடி. உங்க வீட்லயும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அது கூட நான் புதினா சட்னி வச்சிருக்கேன், நீங்க தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஐவர் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.